டு மை சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தானே பார்க்குறீங்க எனக்கு நல்லா தெரியுது. எஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் தான், பிகாஸ் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் நம்ம சேனலில். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் நியூ வியூவர்ஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஃப்ரம் மீ டு யூ ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறீங்க. என்ன சப்ஜெக்ட்னால் ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் விலாகில் ட்ராவல் டைரிஸ் ஆர் டெம்பிள்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன்னு, அதே மாதிரி தான். பட் ஆனால் ஆஸ் லாக்டவுன் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வி ஆர் நாட் அலவுட் டு கோ அவுட் சைட். ஸோ வீட்டிலேருந்தே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்க டெம்பிள்ஸ் பற்றி உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. புதுக்கோட்டைன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம், அந்த தனுஷ் படம் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன். இதை தவிர ஹிஸ்ட்ரி அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் புதுக்கோட்டை நான் ஃபஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த ஊர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இது எங்கள் மாமனாரோட சொந்த ஊர், அவர் பிறந்து வளர்ந்த ஊர் இது. அண்ட் அவர் இப்போ எங்கள் கூட இல்லை, வி ஹவ் லாஸ்ட் ஹிம் 3 மந்த்ஸ் பேக். ஸோ இந்த வீடியோ நான் மாமாக்காக டெடிகேட் பண்ணுறேன். மாமா, வேறவா யூ ஆர், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, எல்லா ஊரை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத ஊர் எதுவுமே கிடையாது, தெரியாத ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சொந்த ஊர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் வித் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் ஃபார் யூ, ஹிஸ்ட்ரி ஆஃப் புதுக்கோட்டையர், எபிடோம் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. இஸ் அ பிக் டவுன் லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் வெல்லர். இட் இஸ் 55 கிலோமீட்டர்ஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் திருச்சி அண்ட் 62 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தஞ்சாவூர். புதுக்கோட்டையர் ஏர்லி டைம்ஸில் முத்தரையர்ஸ், சோலாஸ், ஏர்லி பாண்டியாஸ், தொண்டைமான்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. புதுக்கோட்டையை பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிங்டம் ரூல் பை கிங், ஸோ ராஜா மன்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க தமிழில். பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணும்போது 4 பிளேசஸ் இருந்துச்சு வேர் தேவர் அண்டர் கிங்ஸ், கிங்டமாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்கனப்பள்ளி இன் ஆந்திரப்பிரதேஷ், கொச்சின் இன் கேரளா, சந்தூர் இன் கர்நாடகா அண்ட் நம்ம புதுக்கோட்டை இன் தமிழ்நாடு. ராஜா ஆண்ட பூமி புதுக்கோட்டை உருவாக்கப்பட்டது ரகுநாத கிளைவான் சேதுபதி அவர்களால். அவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவர். அண்ட் ஹீ மேரிட் கதலி நாச்சியார், சிஸ்டர் ஆஃப் தொண்டைமான். ஸோ தொண்டைமான்ஸ் கேம் இன்டு புதுக்கோட்டை லைக் திஸ். அண்ட் ரகுநாத கிளைவான் சேதுபதி அவர்கள் தொண்டைமானோட வேலைகளை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு சீஃப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுக்கோட்டைன்ற பட்டத்தை கொடுத்தாரு. திரு ரகுநாத கிளைவான் சேதுபதி இறந்து போனக்கப்புறம் அவரோட முழு ரூல் ஆஃப் புதுக்கோட்டை நம்ம தொண்டைமான்ஸ்க்கு கிட்ட வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு புதுக்கோட்டை ஆண்டவர் தொண்டைமான்ஸ் கிட்ட புதுக்கோட்டை வந்து அடைஞ்சுது. ரகுநாத தொண்டைமான் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் புதுக்கோட்டை. ஸோ ஹீ ஃபாட் அகேன்ஸ்ட் நாயக்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் இன் சப்போர்ட் ஆஃப் நாயக்ஸ் ஆஃப் மதுரை அண்ட் கான்கார்ட் திருக்காட்டுப்பள்ளின்ற இம்பார்ட்டன்ட் பிளேஸை அந்த பேட்டிலில் வின் பண்ணார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த ராஜா பேர் விஜய ரகுநாத ராய தொண்டைமான். ஸோ இவர் ஹைடர் அலி ஆர்மி கிட்ட சண்டை போட்டு ஹீ கான்கார்ட் கீழாநெல்லை அண்ட் அறந்தாங்கி. ஸோ இப்படி பல ராஜாக்கள் இந்த தொண்டைமான் ஃபேமிலியில் ஒன்று கீழே ஒன்று வந்து நிறையா பிளேசஸை நம்ம புதுக்கோட்டையோடு இணைச்சிருக்காங்க. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தொண்டைமான்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ராஜராஜகோபால தொண்டைமான், ஹி வாஸ் த லாஸ்ட் அண்ட் 9th ரூலர் ஆஃப் புதுக்கோட்டை அண்ட் ஹி வாஸ் க்ரௌன்ட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வென் ஹி வாஸ் 6 இயர்ஸ் ஓல்ட். தொண்டைமான்ஸ் நம்ம புதுக்கோட்டையை ஆண்டும் போது அவங்களுக்கு தனியாக ஒரு ஃப்ளாக், அதாவது புதுக்கோட்டைன்னு தனியாக ஃப்ளாக் இருந்தது, தனியாக காசு இருந்தது அண்ட் தனியாக கரன்சி இருந்துச்சு. புதுக்கோட்டையில் யூஸ் பண்ண காசு பேர் அறக்காசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அறக்காசு அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது, பிரகதாம்பாள் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இட் இஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் புதுக்கோட்டை. அந்த கோயில் தான் நம்ம தொண்டைமான்ஸோட குலதெய்வம். ஸோ அந்த அம்மன் ஒரு டெபிக் பண்ணுறதுக்காக இந்த காசு கரன்சி, அவங்களோட காசை அறக்காசுன்னு வச்சுருக்காங்க. ஸோ வேறு அந்த காயின்க்கு பின்னாடி அந்த அம்மனோட பிக்சர் இருக்கும். ஸோ இந்த காயின்ஸ் தான் புதுக்கோட்டையில் அப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரகதாம்பாள் டெம்பிள், அந்த டெம்பிளை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரி. தொண்டைமான்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்த பீரியடில் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஒன்று தொலைச்சிட்டாங்க. ஸோ அவங்க கடவுள் பிரகதாம்பாள் டெம்பிள் கிட்டே போயிட்டு, சாமி கிட்டே போயிட்டு வேண்டினக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் கிடச்சிச்சு. ஸோ இதனால் இந்த கோயில் இஸ் ரொம்ப ஃபேமஸ். எங்கே யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஸோ ஏதாவது ஒரு பொருள் தொலைச்சிட்டோன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொலைச்ச பொருள் நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த கோயில் 5 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் புதுக்கோட்டை இருக்குது அண்ட் இட் இஸ் அ வெரி ஓல்ட் டெம்பிள்
அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் இருக்குது. அந்த ராஜா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டெம்பிள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இன்னன் அரவுண்ட் புதுக்கோட்டை ஃபார் யூ டு விசிட். ஸோ கண்டிப்பாக புதுக்கோட்டை வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வராமல் இருக்காதிங்க. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் டெம்பிள். நான் சொன்ன மாதிரி புதுக்கோட்டையில் யூஸ் பண்ண காயின் பேர் அரக்காசு. இந்த அரக்காசு ஈக்குவலன்ட் டு பிரிட்டிஷ் அணா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணா இஸ் ஈக்குவல் டு 3 அரக்காசு அப்படிங்கிறது தான் ரேஷியோ. புதுக்கோட்டை பற்றி ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது என்னைக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 15th August 1947. பட் புதுக்கோட்டை மட்டும் இட் டென்ட் ஜாயின் தி இந்தியன் யூனியன். ஸோ தேவர் ஸ்டில் அண்டர் தொண்டை மான்ஸ். ஸோ எப்போ அவங்க மர்ஜ் பண்ணாங்கன்னா இந்தியன் யூனியனோட, நம்ம ராஜராஜ கோபால தொண்டைமான் ஹி விசிட்டட் டெல்லி டு டாக் வித் சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் தென் ஹி அக்செப்டட் டு கிவ் ஹிஸ் பிரசிடென்சி, அதாவது புதுக்கோட்டையை இந்தியன் யூனியனோட இணைக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணி அவரோட காசு அவரோட பேலஸ் ரெண்டுத்தையும் இந்தியன் யூனியன் கிட்ட அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அவரோட பேலஸ் தான் இப்போ இருக்கிற கலெக்டரேட் பில்டிங். ஸோ நீங்கள் இப்போ புதுக்கோட்டை வந்தால் கூட அந்த கலெக்டரேட் பில்டிங்கை பார்க்கலாம். இட் இஸ் ஸ்டில் த சேம் ஓல்ட் பேலஸ், ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ புதுக்கோட்டையில் பார்க்குறதுக்கு நிறைய ஓல்ட் மானுமெண்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேர்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் டு விசிட் இன் யுவர் லிஸ்ட் வுட் பி புதுக்கோட்டை ஃபார் ஷுர் இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி. ஆன் 3rd April 1948 நம்ம ராஜா ஆண்ட பூமி புதுக்கோட்டையை இந்தியன் யூனியன் கிட்ட இணைச்சாங்க அண்ட் திருச்சிராப்பள்ளியோட டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிவிஷனாக அறிவிச்சாங்க. லாங் பீரியட் ஆஃப் தொண்டைமான் ரூல் கேம் டு அன் எண்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதுக்கோட்டை திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பகுதியாக இருந்தது. ஆன் 14 January 1974 புதுக்கோட்டையை தனியாக பிரித்தாங்க ஆஸ் அ செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட். ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் திருச்சியிலேருந்து கொஞ்சம் அண்ட் தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் எடுத்து தே ஹாவ் மேட் புதுக்கோட்டை ஆஸ் அ செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் ஆஃப் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை வந்தீங்கன்னா டூ விசிட் பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி திருக்கோக்கர்ணமில் பரகதாம்பாள் டெம்பிள், மியூசியம் இது செகண்ட் லார்ஜஸ்ட் இன் தமிழ்நாடு, இந்த மியூசியமை கண்டிப்பாக யூ ஹாவ் டு விசிட். அண்ட் த தேர்ட் ஆன் த லிஸ்ட் இஸ் திருமயம் ஃபோர்ட். திருமயம் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, பீரங்கி எல்லாம் இருக்கும். இட்ஸ் எ ராக்கட் ராக்ல பண்ண ஒரு டெம்பிள். ஸோ இதையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் குடுமியான் மலை டெம்பிள், ஆவுடியார் கோயில், சித்தனவாசல். சித்தனவாசல் அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரியில் எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், தே ஆர் ஆல் மெயின்டைன் பை கவர்மெண்ட். ஸோ ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தென் நார்த்தாமலை, அது ஒரு டெம்பிள். அண்ட் குன்னண்டார் கோயில், அதுவும் ஒரு டெம்பிள். அண்ட் விராலிமலை, இட்ஸ் ஆல்சோ அ டெம்பிள், முருகர் டெம்பிள். இந்த மாதிரி பல விதமான டெம்பிள்ஸ் அண்ட் மெனி மானுமெண்ட்ஸ் இன்னும் புதுக்கோட்டையை சுற்றி இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, ஆனால் நம்ம புதுக்கோட்டை வாஸ் ஸ்டில் அண்டர் தொண்டைமான்ஸ் ரூல். ஸோ இது ஒரு தனி கிங்டமாக இந்தியாவுக்குள்ளே ஒரு குட்டி கிங்டமாக தான் இருந்துட்டு இருந்துருச்சு அன்டில் 1948. இஃப் இன் கேஸ் நம்ம ராஜராஜ கோபால தொண்டைமான் போய் இந்தியன் யூனியனோட இந்த புதுக்கோட்டையை இணைக்கிறேன்னா, நம்ம புதுக்கோட்டைன்றது வந்து ஒரு தனி நாடாக தான் இருக்கும், இன்னமும் இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது தனி நாடு, தனி கரன்சி, தனி ஃப்ளாக் எல்லாமே நம்மளுக்கு தனியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம ராஜராஜகோபால தொண்டைமான் போய் இந்தியன் யூனியன் கிட்ட அக்செப்ட் பண்ணி அண்ட் ஹீ கேவ் ஆல் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் டு த இந்தியன் யூனியன். ஸோ அதனால தான் இப்போ புதுக்கோட்டையும் நம்ம இந்தியாவுக்குள்ளே இணைஞ்சு நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் புதுக்கோட்டை, சிம்பிள் பட் யட் இன்ட்ரெஸ்டிங். எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் கண்டிப்பாக டூ விசிட் பிளேசஸ் இன் சவுத் இந்தியாவில், புதுக்கோட்டையும் ஒன்று இஃப் யூ ஆர் அ லவர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன பிளேசஸ் எல்லாத்துக்கும் போங்க, பிகாஸ் அது எல்லாமே பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சேஞ்சஸும் இல்லை. அண்ட் ஆஸ் யூ டோல்ட் யூ, கலெக்ட்ரேட் பில்டிங்கே நம்ம ராஜா தொண்டைமானோட பேலஸ் தாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, இந்த ஊரை பாருங்கள், ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ.